இப்போ வந்து நம்ம இன்ஜினை வந்து அருமையா ரொம்ப ஜோரா அப்படியே சத்தமா ஈஸியா வந்துருச்சு பக்குவமா ஏதாவது வாட்டர் இருக்கா நீங்க செக் பண்ணீங்க ஏதாவது வாட்டர் இருக்கா செக் பண்ணீங்க இதுதான் நம்ம எம்ஆர் ரிசல்ட் இதுதான் இந்த கேஸ் ஷாப்ல கிராக் ஷாப்ல வரக்கூடிய ஷாப்ல சரியா வந்து பேலன்ஸ் வீல் சொல்லுவாங்க இது வைப்ரேட் வராம இருந்தா இந்த வீல கொடுக்குறாங்க சோ இது ஒரு முக்கிய தகவல் கிராங்க் ஷாக்க வந்து எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ கியர் பாக்ஸ் இப்போ மெயினா சூடுன்னு சொல்லுங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இந்த டாக் கழிச்சிங்க இப்போ இது மாட்டி போட முடியாது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சொல்லித்தரேன் ஈஸியா இந்த மாதிரி நல்லா அழகா கவர் இது இருக்கணும் க்ளவுஸ் இருக்கணும் க்ளவுஸ் இருந்தால் தான் நீங்கள் இதை உங்களுடைய ஈஸி மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியும் இல்லைன்னா ஃபாலோ பண்ண முடியாது இப்போ வந்து நூற்றில் இருக்குது கரெக்டாக நூற்றில் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி அழகா இந்த மார்க்கர் அழகா எடுத்துங்க இப்போ மேல ஒண்ணு கீழே ரெண்டு இப்ப நம்ம மேல அதாவது நம்ம இப்படிதான் கைட்டு இருக்கோம் கேச இப்ப அப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் நீங்க ஸோ அடுத்தது இது இந்த இந்த இதுல வந்து இந்த இந்த டாக் இது வந்து இதுல ஒண்ணு இப்ப இது வந்து கீழே ரெண்டு இப்போ இந்த ரெண்டு மார்க் வச்சிருக்கேன் அதே மாதிரி இது ரெண்டு மார்க் வச்சிருக்கேன் இதில் இதில் ஒன்று இதில் ஒன்று இப்போ ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்தது இந்த சைடு இப்போ இந்த இதில் வந்து இந்த டாக் எங்கே இருக்குன்னு பார்த்து கரெக்டாக அதை மார்க் பண்ணிடணும் ஓகே இப்போ கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி கீர் பாக்ஸ் வெளியே ரிமூவ் பண்ணுறதுன்றது அழகாக இந்த மாதிரி அழகாக ரெண்டு பக்கம் ஸ்பிங்கி வர்றதில்ல நான் இது டைட் பண்ண மாதிரி வரும் ரெண்டு பக்கம் அதே மாதிரி இந்த சைடு ஸோ ஸ்பிங்கி உள்ளே இருக்கு ஸோ மேலே அழகாக எடுத்தாச்சு இப்போது
ரெண்டு இதுவும் எடுத்தாச்சு. இப்போ கே கரெக்டு அழகாக எடுத்தாச்சு இதை. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு புள்ளி வச்சுக்கிறது ஸோ கீழே இருக்குது, ஒரு புள்ளி வச்சுக்கிறது மேலே. இதுதான் நமக்கு 100 வருஷம். அதே மாதிரி இந்த டாக்கு ஸோ நான் இங்கே புள்ளி வச்சுருக்கேன், ஸோ கரெக்டாக இதை வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து இது கழுவுறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக ஒரு ஜஸ்ட் பண்ணிக்கணும், நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த புள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாட்டுறதுக்கு. ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. எனி பைக் எதாக இருந்தாலும் சரிங்க, ஈஸியாக கைட்டி மாட்டுறதுக்கு பால் மாறாதீங்க. இதை வந்து திருப்பி மாட்ட முடியாது, இப்படி தான் மாற்ற முடியும். ஸோ அதனால் ஒன்று இந்த வசம் மாறாது, இது வந்து கீழே வசம் தான் இப்படி வரும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு முக்கிய தகவல். அடுத்தது இது ஸோ ஒரு புள்ளி வச்சுருக்கேன். அப்போ வந்து இது வசம் நம்ம கீழ் வசம், அதாவது இது கீழே இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம போட்டுக்கணும். ஸோ அடுத்தது அதே மாதிரி இது கீழ் வசம். ஸோ அதே மாதிரி இதில் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். இது அதில் போட முடியாது, அது இதில் போட முடியாது, மாறி மாறி வரும். ஏன்னா இது வந்து வேறு மாதிரி இருக்கும், ஸோ இது வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு முக்கிய தகவல். நம்ம மாட்டும் போது ஈஸியாக மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வரக்கூடிய ஸ்பிரிங்கு, அதாவது இந்த ஸ்ட்ராங் மாதிரி வர்றது ரெண்டு ஸ்பிரிங்கு, எதுக்குன்னா இந்த வைப்ரேட் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இதை இது. ரெண்டாவது கீர் ஃப்ரீயாக எங்கேஜ் ஆகிறதுக்கு தான் ரெண்டு ஸ்பிரிங்கு கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் ஒரு முக்கிய தகவல். ஸோ இது வந்து சுத்தம் ஸ்பிரிங்கு ஆக்ஷன் வந்ததுன்னா இது சுத்தக்கூடிய நல்ல அருமையான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது ஒன்று. இப்போ இந்த புஷ் அழகா, இந்த புஷ் அழகா இது மாதிரி போட்டு இப்படிதான் வரும் இது. ஸோ இந்த கீர் மட்டும் அப்படியே செட்டாக வருது. ஸோ அது ஒரு முக்கிய தகவல். அடுத்தது இந்த செட்டு மெயின் ஷாஃப்ட், யமஹா பேசர் மெயின் ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட்டை வந்து கஸ்டமரை எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி வர்ணையில் செக் பண்ணி வந்துட்டேன். ஸோ அது ஒரு விஷயம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இதுதான் இந்த கீருடைய வசங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இப்படி தான் வரும் இது. பெரிய வீடு சின்ன வீடு, இது செகண்டு நார்மலு. ஸோ தேர்டு கொஞ்சம் ஃப்ளாட்டில் கொஞ்சம் ஒயிட் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபோர்த்து மினிமமாக இருக்கும் நல்லா போகிறதுக்கு. ஃபிஃப்த்து நம்ம வந்து ஃபோர்த்து வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இதுக்குள்ளே தான் நம்ம வண்டி ஓட்டுவோம். ஸோ இதில் வந்து ஃபிஃப்த்து வந்து நம்ம பைபாஸில் போகும்போது தான் ஃபிஃப்த்துக்கு போடுவோம். அது முக்கிய தகவல். ஸோ இப்போது நம்ம இது எல்லாமே கைட்டாச்சு. ஸோ அடுத்தது இந்த கிராங்க் ஷாப் கைட்டக்கூடிய வசம் எப்படின்னா இதுக்கு ஒரு குள்ளர் இந்த
அம்மா ரெண்டு இன்ஜின் கேஸ் ரெண்டு புஷ்ஷு வரும், இது நாமமா எடுத்து வச்சுக்கிறேன். இதை புஷ்ஷு அதாவது எங்கே வரும்னா, இப்போ இங்கே ஒன்று இங்கே ஒன்று வர ரெண்டு புஷ்ஷு, இந்த ரெண்டு புஷ்ஷு வந்து இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய புஷ்ஷு ஒன்று, இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய புஷ்ஷு ஒன்று, இந்த ரெண்டு புஷ்ஷும் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாமே செட்டாக இது பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ இந்த பக்கம் இதை வந்து புல்லர் போட்டு தான் நம்ம தட்டணும், எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ புல்லர் அதை போட்டு ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக கிராஷ் ஆகிட்டு வந்துடும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ யமஹா பேசர் கிராஷ் ஆக் கீர் பாக்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு தகவல் நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்தது இப்போது இந்த புல்லர் இல்லாதவங்களுக்கு இதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலை ஈஸியாக காட்டுறேன். ஒரு புல்லர் இல்லை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈஸியாக நம்ம பார்க்கலாம். இது அலுமினிய கட்டை, பயப்படியே பயப்படாதீங்க, அலுமினிய கட்டை ரொம்ப லைட்டாக ஒன்றுமே ஆகாது, கேஸ் எதுவுமே ஆகாது, எந்த ப்ராப்ளம் ஆகாது. எனி ஸ்டூடெண்ட் நீங்கள் இப்போ வந்து நம்ம கிராங்க் ஷாப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரியே அடிக்கூடாது. ஸோ ஏன்னா இது வந்து அலுமினிய கட்டை, இந்த அலுமினிய கட்டில் கட்டும் போது ஒன்றுமே ஆகாது. நேக்கா அதாவது இப்போ வந்து நம்ம இதில் வந்து செட் ஆகிருக்குது பேரிங்கன்னா, நம்ம நேக்கா வச்சு தட்டினோம்னா இது அழகாக ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கிராங்க் ஷாப் இப்போது நம்ம எல்லாமே அழகாக ரிமூவ் பண்ணி பக்காசாக எடுத்தாச்சு. இதுதான் எனி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக ஆங்கில நல்லா அழகாக செஞ்சீங்க. இது வந்து திக்கு ஆங்கில், மெலிசாக போட்டிங்கன்னா வேலை செய்ய முடியாது. திக்கு ஸோ திக்கு ஆங்கிலில் இந்த மாதிரி போட்டு ஸ்கொயரை அழகாக கிரேட் மாதிரி போட்டு சென்டரில் பட்டி மாதிரி போட்டுங்க. கீழே வந்து எல் ஆங்கில், இந்த கீழெல்லாம் வந்து எல் ஆங்கில் மட்டமாக பண்ணிட்டு ஆடக்கூடாது, ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும். இதுதான் இந்த பெட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ இதுதான் நம்ம கேஸை கைட்டு இருக்குது. ஸோ கேட் பாக்ஸ் கைட்டு இருக்குது, கிராங்க் கேஸ் கிராங்க கைட்டு இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் அந்த இன்ஜின் பெட்டு இல்லாமல் எப்படி கைட்டுறது அப்படின்ற ஒரு தகவலுக்கு ஒரு ஈஸியான மெத்தடை நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஈஸியாக கைட்டி நம்ம பண்ணிக்கலாம். இதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ நன்றி, வணக்கம். யமஹா பேசர். ஸோ எல்லாமே பிரிச்சாச்சு. ஸோ இது மாதிரி ஒரு அருமையாக நல்ல ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி அழகாக பேக் பண்ணி வச்சிட்டோம்னா, ஸோ ரெண்டாவது நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப அருமையாக நீட்டாக இருக்கும். இதுதான் ஒரு எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் அண்ட் டிப்ளமா வச்ச குழந்தைங்க மெயினாக இதை தெரிஞ்சுக்கணும். நன்றி.